அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் சார்ந்து வெவ்வேறு வகையான கருத்துக்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஒவ்வொருத்தங்களுமே ஒரு முறை சொல்லி இந்த முறைப்படி நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா யாருக்கும் பாதிப்பு இல்லாதா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் பல்வேறு வகையான கருத்துக்கள் ஒவ்வொருத்தவங்களுமே இந்த மெத்தட் படி தான் எங்களுக்கு வந்து கொடுத்தா யாருக்கும் பாதிப்பு இருக்காது, எக்ஸாம் வேணும் எக்ஸாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்களை வந்து முதல்ல உயர்த்தணும், அது வந்து முக்கியமான கோரிக்கை. ஏன்னா 10 வருடங்களாக பணி நியமனமே மேற்கொள்ளலை, நம்மளுக்கு வேக்கண்ட்டை பார்த்திங்கன்னா 10,000 தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் பிடிஎஸ் ரெண்டுக்கு வந்து 10,000 வேக்கண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க டிஆர்பி ஆனுவல் பிளானரில். செகண்ட் கிரேட் டீச்சருக்கு 6,500 அதிகமான பணியிடங்களும், பட்டதாரி ஆசிரியருக்கு பார்த்தோன்னா 3,587. அப்போ காலி இடங்களை வந்து உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கும், அதை நான் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தோன்னா இப்போ எல்லாருக்குமே அரசு பணி அப்படிங்கிறது கொடுத்துட முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த டெட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ இல்லையோ நடைமுறையில் இருக்குது. அப்போ இதை வந்து சரியாக பின்பற்றினாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ 2013 அந்த டெட் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நடந்து போஸ்டிங் போடக்கூடிய டைமில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அந்த டைம் அந்த பிரச்சனைகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தாங்க. அப்போ இருந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், நாங்கள் எய்டட் ஸ்கூலில் டெட்டு பாஸ் பண்ணவங்களை அரசாங்கமே நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் 60,000 பேர் தேர்ச்சி பெற்றாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எல்லாருக்குமே ஜாப் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வழிவகைகளை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ வந்து எல்லாருக்குமே இப்போ கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. நியூஸ் வந்து உண்மையாலுமே அப்போ வந்து சொன்னாங்க, அமைச்சர் அவர்கள் வந்து கொடுத்த செய்தி வந்து அப்போ வந்து செய்தித்தாள்லேயே வந்தது. ஆனால் அந்தளவுக்கு அப்போ வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் நம்மளுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலோ இல்லை வேறு ஏதாவது வகையில் நம்ம வந்து ஃபோட்டோ அது மாதிரிலாம் எதுவும் கிடைக்கல. பட் ஆனால் அந்த டைமில் வந்து நியூஸ் வந்து கிடச்சிது, எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றாலும் பரவாயில்ல, நாங்கள் எய்டட் ஸ்கூல்லையும் வந்து நிரப்புவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தோம். ஆனால் அது அப்படியே முடிஞ்சிச்சு. சரி, இப்போயாவது இனிமேலாவது எய்டட் ஸ்கூல் வந்து போஸ்டிங் வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வந்து அதற்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதற்கான வரையறை செய்யணும்னு எப்போவும் செஞ்சுருக்கலாம். இப்போ இனிமேலாம் வந்து காலி இடங்களே மிக குறைவான அளவு தான் இருக்கும். இதில் வந்து அவங்க எப்படி அவங்க நடைமுறைப்படுத்தி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அதில் ஊதியம் அப்படிங்கிறது அரசோட பங்கு, தமிழ்நாடு அரசோட பங்கு இருக்கும்போது, ஏன்னா நேத்தியே நம்ம ஒரு வீடியோ கொடுக்கும்போது கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எல்லாமே இதே மாதிரி அமௌண்ட்டு தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அமௌண்ட் வாங்கிட்டு தான் அதை ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்குறது அதில் இன்னும் நிறைய தகவல்லாம் சொல்லியிருந்தாங்க, எல்லாமே ஏற்கக்கூடிய தகவலாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க எவ்வளோ செய்யணும்னு நினச்சிருந்தால் எப்படி வேணாலும் செஞ்சுருக்கலாம், ஆனால் அது கூட அவங்க வந்து செய்யவே இல்லை. எய்டட் ஸ்கூல் போஸ்ட் வந்து அதில் வரையறை செஞ்சுருந்தாலே இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆனால் டெட் அப்படிங்கிறது கம்பல்சரின்னு இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாற்றம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த எய்டட் ஸ்கூலு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லதொரு முடிவுலாம் எடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா எடுக்கணும்னு நினச்சிருந்தா முன்னாடி எடுத்திருக்கலாம், அப்போலாம் சொன்னாங்க, அப்போவே எடுக்கலை, இவ்வளோ வருஷமாக எடுக்கலை, இனிமேல் காலியிடங்கள்லாம் அப்படியே குறைந்து கொண்டே வந்துச்சு, அங்கேயுமே சர்ப்ளஸ் ஆகிடுச்சு, ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிருச்சு, அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எய்டட் ஸ்கூல் போஸ்ட்டு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா நல்ல விசாரிச்சுக்கிங்க, சிஓ ஆஃபீஸில் வந்து இந்த போஸ்ட் வந்து எலிஜிபிள் இருக்கா, பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அமௌண்ட்டு தயவுசெய்து யாருமே அமௌண்ட் கொடுத்துலாம் போகாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வந்து சொல்லிக்கிறேன். சரி, அடுத்ததாக பார்த்தோன்னா ப்ரைவேட் ஸ்கூல், நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஊதியம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, சரி அது கூட இப்போ நாங்கள் ஆர்டிஇயில் பார்த்தோன்னா 25% கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக நமக்கு வந்து ஃப்ரீ சீட்டு கொடுத்துட்ருக்காங்க எல்லா ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா. ஆர்டிஇ 25% ஆக்ட் இந்த 25% வந்து கொடுக்குறாங்கல்ல, அதே போல் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே மினிமம் நீங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்க நான் வந்து 50% சொல்கிறேன். சரி சார், சப்போஸ் அந்த 50% அப்படி இல்லைனாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு 25% வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்க இருக்கணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்தாலே போதும். நீங்கள் இன்னும் சேலரி கொடுக்கணும்னு தான் கோரிக்கை வைக்கிறோம்,
ஒரு முறையான ஊதியம் வந்து கொடுத்தா மகிழ்ச்சியாக இருக்கும். அட்லீஸ்ட்டு சேலரி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு நாம்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அப்போ போட்டுதாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது, அப்பாயின்மெண்ட் கொடுத்து தாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது கொஞ்சமாவது ஊதியம் வந்து அதிகமாக தானே கண்டிப்பாக நம்ம டிமாண்ட் வைக்கலாம்ல. அப்போ இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அவங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தான். இப்போ ஸ்லெட் நெட்டு முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகளில் ஓரளவு மற்ற ஆசிரியர்களோட வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் வந்து இருக்குது. அதேமாரி வந்து நீங்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாலே அவங்க தான் எலிஜிபிள், ஒரு இத்தனை பர்சன்டேஜ்னு கொடுத்தாலே போதுமே, ஊதியம் வந்து கொடுக்கணும் தான், அதுதான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ ஊதியம் நிர்ணயம் செஞ்சு அதற்கான கொடுத்தா இன்னும் பெஸ்ட்டு. சரி, அப்படி இல்லைன்னாலும் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வந்து கம்பல்சரி இத்தனை சதவீதம் இருக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா டெட்டு பாஸ் பண்ண டீச்சர்ஸ் வந்து அது போதுமே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே. ஆனால் அதுவுமே இவங்க சொல்லுவாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் சொன்னால் தான் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் வந்து இந்த டெட்டு விஷயத்தில் கிடைக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது இல்லாத பிரச்சனை முடியாமல் ஒவ்வொரு வருஷமும் இதே தொடர்ந்து கொண்டே போச்சுன்னா எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இதனால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நிரந்தரமாக டெட்டுக்கு வந்து இப்படி தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்க போகிறோம், ரெகுலராக இதை மாதிரி வேறு ஒரு வாய்ப்பு நாங்கள் செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இது வந்து நம்மளாம் வந்து சொன்னது கிடையாது, இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இவங்க கூறி இருக்குது, நடைமுறையில் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியும்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதை வந்து முறைப்படுத்தினாலே போதுமானதே, கண்டிப்பாக இதை வந்து நம்ம எல்லாருமே கொண்டு சேர்ப்போம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை வேறு விதமான கருத்து இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து மதிப்பு கொடுக்குறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.